ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் திஸ் இஸ் குமரேஸ் ஃப்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பில் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரோட்டா வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து ரெடி பண்ணி நல்லா பிச்சு வச்சாச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம பரோட்டா ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம சால்னா செஞ்சிடலாம். ஃபஸ்ட் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம். அடுத்து கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி. தக்காளி போட்டுக்கலாம், நல்லா போட்டு வதக்கிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு. சொல்ல நான் ஒரு நாலு பரோட்டா எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். உங்களுக்கு நீங்கள் என்ன அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து சிக்கன் பொடி வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. அடுத்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகணும். ஓகே, இப்போ பரோட்டாக்கு தேவையான சால்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரணும், நல்லா ட்ரையாக வந்துடணும். அப்போ தான் வந்து பரோட்டாவில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். ஆக்சுவலாக எனக்கு இப்போ தேவையான அளவுக்கு ஒரு நாலு பரோட்டா வந்து பிச்சு போட்டு வச்சிட்டேன். இப்போ நம்ம அடுத்தது போட்டு மசாலாவோட போட்டெல்லாம் ஃப்ரை பண்ணுற வேண்டிதான். அடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வெங்காயம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. அடுத்து பரோட்டாவை போட்டுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து அந்த நாலு பரோட்டா பிச்சு வச்சுருந்தோம்னா அது போட்டாச்சு. அடுத்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். ஒரு நாலு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. ஏன்னா எனக்கு நாலு பரோட்டா இருக்கிறதுனால நாலு முட்டை நல்லா கலக்கிக்கலாம். பரோட்டாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம சால்னா ஊற்றிடலாம். ஒரு மூணு ஸ்பூனு ரெடி பண்ணி வச்சுருந்த சால்னா. நல்லா போட்டு ஒரு கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா போட்டு கப்பு போட்டு கொத்திக்கலாம். ஓகே கைஸ், கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். சூப்பராக இருக்குது, நல்லா காரம், நல்லா அந்த மசாலா வாசனோட நல்லா சூப்பராகவே இருக்குது. கொத்து பரோட்டா இஸ் வெரி வெரி டேஸ்டி, அல்டிமேட்டு. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே பிடிக்கும். குமரேஸ் வ்ளாக்ஸு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.